Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பில் சோப்பை ஏன் பயன்படுத்த கூடாது தெரியுமா? அதை போற்றி ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் இது. பிறப்புறுப்பில் சோப்பு அதிகம் பயன்படுத்துவது நல்லதல்ல. அந்த இடத்தில் கெமிக்கல் நிறைந்த சோப்பை பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று சற்று யோசித்து பாருங்கள். பலரும் சோப்புகளை பயன்படுத்தினால் அழுக்குகள் முற்றிலும் நீங்கிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சோப்புகளை சருமத்தில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அதனால் பல்வேறு சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதிலும் பலர் பிறப்புறுப்பில் அழுக்கு சேரக்கூடாது என்றும் துர்நாற்றமின்றி இருக்க வேண்டும் என்றும் நல்ல நறுமணமிக்க சோப்பை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு பல முறை கழுவார்கள். ஆனால் பிறப்புறுப்பில் சோப்பு அதிகம் பயன்படுத்துவது நல்லதல்ல. பிறப்புறுப்பின் அருகே உள்ள சருமமானது மிகவும் சென்சிட்டிவ். அந்த இடத்தில் கெமிக்கலை பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று சற்று யோசித்து பாருங்கள். சோப்புக்களை பிற பொறுப்புகளில் பயன்படுத்தினால் ஏற்கனவே சருமத்தின் மேல் பகுதியில் உள்ள நல்ல பாதுகாப்பு தரும் இயற்கையான எண்ணெய் படலம் நீங்கி அந்த இடத்தில் வறட்சியை ஏற்படுத்தும். இயற்கையாகவே பிற பொறுப்பில் பாதுகாப்பை வழங்கும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அப்படி இருக்க சோப்பை போட்டு நன்கு தேய்த்து கழுவினால் அந்த பகுதியில் உள்ள பாக்டீரியாக்கள் நீங்கி எளிதில் நோய் தொற்றுக்கள் ஏற்பட வழிவகுக்கும். சோப்புக்களை பிற பொறுப்பில் பயன்படுத்தி கழுவும் போது அந்த இடத்தில் உள்ள பிஹெச் அளவை பாதித்து கடுமையான அரிப்பு மற்றும் எரிச்சலையும் உண்டாக்கும். பிறப்புறுப்பிற்கு சோப்பு போடவே போடக்கூடாது என்பதில்லை. தினமும் குளிக்கும் போது ஒரு முறை சோப்பை அதுவும் அளவாக பயன்படுத்தி கழுவலாம். இதனால் எந்தவித பிரச்சனையும் நேராது. வேண்டுமெனில் பிறப்புறுப்பை வெதுவெதுப்பான நீரில் உப்பு கலந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கழுவலாம். இதனால் அந்த இடத்தில் நோய் தொற்றுக்கள் ஏற்படுவதை தடுக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப்